ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் மாதத்துக்கான ராசி பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ராசி மேஷம். மேஷ ராசிக்காரங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி இந்த மாதிரி ஐட்டம்ஸ். ஆஃபீஸில் உங்களுடைய உழைப்பானது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு விஷயத்தில் நீங்கள் பொறுமையாக செஞ்சுட்டு செயல்பட்டால்தான் அந்த விஷயமானதே சிறப்பாக முடியும். வியாபாரத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்த ரிஷபம். ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நீங்கள் நினச்ச காரியம் எல்லாமே இந்த மாதம் கைகூடும். உங்களுக்கு உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஆஸ்மா, இல்லை முட்டி வலி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல முன்னேற்றமாக இருக்கும். எல்லா விஷயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு தங்க தடை இல்லாமல் நடக்கும். நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்த மிதுனம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க. இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து சுப நிகழ்ச்சிகளாக நடக்கும். அது கல்யாணமாக இருக்கலாம், இல்லை வீடு கட்ட போகிறதா இருக்கலாம். இதனால் உங்களுக்கு அலைச்சல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். குழந்தைகளோட படிப்பில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். திங்கள், புதன், வெள்ளி இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு மற்ற நாட்களை விட ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நன்மைகளே நடக்கும். பண வரவு கிடைக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் வந்து வரும். ஆனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் தானாகவே விலகிடும். மற்றவங்கள்ட்ட பார்த்து பழகிறது நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஞாயிறு, வியாழன் இந்த நாட்கள்லாம் மற்ற நாட்களை விட உங்களுக்கு சிறந்த நாட்களாக இருக்கும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசிக்காரங்களுக்கு வெகு நாட்களாக முடியாத காரியம் வந்து இந்த மாதம் முடிஞ்சிடும். அரசாங்க ரீதியான நிறைய காரியங்கள் வந்து முடியாமல் கிடப்பில் கிடக்கும். ஆனால் இந்த மாதம் வந்து எல்லா காரியங்களும் சுமூகமாக முடியும். நீங்கள் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. உறவினர்கள் மூலமாக நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். பங்காளி சண்டையாக இருக்கலாம், இல்லை மாமன் மச்சான் சண்டை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து ஒரு சுமூக முடிவு கிடைக்கும். புதன், வெள்ளி இந்த ரெண்டு நாட்களும் மற்ற நாட்களை விட உங்களுக்கு சிறந்த நாட்களாக அமையும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி நிறைய திருப்பு முனைகள் ஏற்படும். தொழில் ரீதியாக வெளிநாட்டுக்கு செல்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது, இல்லை நடந்து போகிறது, காவடி எடுக்கிறது, இந்த மாதிரி ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உடையவங்களாக இருப்பீங்க. தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்கிறத குறைச்சிக்கங்க. அதிக சண்டைகள் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. செவ்வாய், வெள்ளி இந்த ரெண்டு நாட்களும் உங்களுக்கு மற்ற நாட்களை விட சிறந்த நாட்களாக அமையும். அடுத்து விருச்சகம் ராசி. விருச்சகம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் சரி அதில் தடங்கல்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் வந்து மனசை தளர விடாமல் அந்த காரியத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதேமாரி பணம் கொடுக்கல் வாங்குறது, இல்லை வியாபார விஷயத்திலும் சரி கவனத்தோடு இந்த மாதம் இருங்க. செவ்வாய், வெள்ளி இந்த நாட்கள் வந்து மற்ற நாட்களை விட உங்களுக்கு சிறப்பாக அமையும். மாணவ மாணவிகள் வந்து நல்லபடியாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மதிப்பெண்கள் அதிகமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி. தனுசு ராசி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த உதவிகள் கிட்டும். ஆனால் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு அதிக வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஓவர் டைம் பார்க்குற மாதிரி இருக்கும். மாணவிய மாணவியர்கள்லாம் வந்து கல்வியில் கவனமாக இருங்க. மற்றவர்களிடம் நீங்கள் சண்டை போடுறத வந்து இந்த மாதம் குறைச்சிக்கணும். வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. பிரச்சனைகள் உங்களுக்கு நிறையா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஞாயிறு, வியாழன், வெள்ளி இந்த கிழமைகள் வந்து மற்ற நாட்களை விட உங்களுக்கு சிறந்த நாட்களாக அமையும். அடுத்து மகர ராசி. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பண வரவு கிடைக்கும். வெளிநாடு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு தொழிலில் நல்ல காம்படிஷன் இருக்கும். நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும். ஞாயிறு, செவ்வாய் இந்த ரெண்டு நாட்களும் மற்ற நாட்களை விட உங்களுக்கு சிறந்த நாட்களாக அமையும். அடுத்து கும்பம். கும்பராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய தடங்கல்கள் இந்த மாதம் வரும். கவலைகள் குறையும். ஆனால் வீண் செலவு, அலைச்சல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். சுப காரியங்கள் நடக்கிறதுனால நீங்கள் நிறைய செலவு பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உடைமைகள் மேலையும் கவனமாக இருங்க. எங்கேயாச்சும் பேங்க்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நகை கடைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, உங்களோட உடைமைகளை நீங்கள் பத்திரமா பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுக்கு அதிக பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எந்த காரியத்திலையும் தாமதப்படுத்தாதீங்க. இந்த மாதம் நிறைய தடங்கள் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து மீனராசிக்காரங்க. மீனராசிக்காரங்க இந்த மாதம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். வாகனத்தில் செல்லும்போது எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் கவனமாக போகணும். என்ன தான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பிளான் பண்ணாலும் அது கடைசியில் சொதப்பல்ல தான் முடியும். ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு அதிக தடங்கல்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க. மாணவ மாணவியர்கள்லாம் வந்து கல்வியில் நிறைய முன்னேற்றம் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக படிக்கணும். எந்த சண்டையிலையும் வந்து ஈடுபடக்கூடாது.
புதன், வியாழன், வெள்ளி இந்த மூணு நாட்களும் மற்ற நாட்களை விட உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.